எபிசோட் 23ல ரம்யா நிச்சயத்துக்காக ரெடி ஆயிட்டு இருக்கா, கிளம்பிட்டு இருக்கா. அவளை போய் பாசமா போய் பாக்க போறா சௌமியா. இவதான் அவ, அதனால அவளை பாத்துட்டு ரசிச்சுட்டே நிக்கிறா. பாச நல்லா பாத்துக்கோங்க, இனிமே நீங்க ரெண்டு பேருமே எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு போறா. இவன் எப்படி விசித்திரமா நடந்துக்கிறா அப்படின்னு ரம்யா பாத்துட்டு இருக்கா. அதெல்லாம் ஓகே, நான் நல்லா பாத்துப்பேன் அவரை அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அப்புறம் ஃபங்க்ஷன்ல கார்த்திக் என்ன பண்றா, சௌமியா கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்போ சௌமியா கண்ணெல்லாம் கலங்கி இருக்கிறத கவனிக்கிறான். இந்த கதையை இவனுக்காக தானே ரைட் பண்ணிருக்கா, ஆனா இப்படி எல்லாமே மாறி போயிருக்கற நினைச்சு அவ கஷ்டம்லாம் படல, பட் ஏதோ ஒன்னு உள்ளக்க ஒரு மாதிரி இருக்கு ஃபீல் பண்ணிட்டு தான் நிக்கிறா. இப்படி ஏன்னா எல்லாமே கரெக்டா நடக்கணும், எதுவுமே சொதப்பிடக்கூடாது, அசோக்குக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறா. இப்படியே இவங்க பேசிட்டு இருக்கத தூரத்துல இருந்து அசோக் பாத்துட்டு முறைச்சிட்டே பக்கத்துல வரான். என்னப்பா உங்களால அங்க தனியா நிக்கிறாங்களே, அங்க போய் பேசுங்க அப்படின்னு சௌமியா மேல கையை போட்டுட்டு சொல்றான். கார்த்திக் இது வந்து கடுப்பாலாம் ஆகல, ஏன்னா அவன் ரம்யாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்ல, அதனால கொஞ்சம் கூட யோசிக்காம ரம்யாக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயந்து அந்த கத்தியை இப்படியே புடுங்கி டாக்டரே அந்த கொலகாரனை குத்திடுறான். இங்க நடக்கிற நமக்குமே ஒண்ணு புரியல, என்னடா நடக்குறீங்க அப்படின்னு தான் இருக்கும். இத பாத்துட்டு ரம்யா ரொம்ப பயந்துடுறா. ரம்யா பயந்துட்டு கார்த்திக் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறா. கார்த்திக் உடனே அவனுக்கு ஆறுதல் சொல்றான், வீகமாவல வேற எங்க கூட்டிட்டு போறான். அவ போறத பாத்துட்டு டாக்டர் என்ன பண்றான், ரம்யா போகாத, என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கான். இந்த நேரம் கரெக்ட் அங்க அசோக் வந்துடுறான். டாக்டர் கையை புடிச்சு முழுக்கி போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துறான். இந்த காதல் ஒவ்வொருத்தவங்க லைஃப்ல என்னென்ன பாடா படுத்துது பாருங்களேன். காதல்னால ஒரு பெரிய டாக்டரே சைக்கோ ஆயிருக்கான், கொலகாரன் ஆயிருக்கான். இங்க நடந்த பிரச்சனை இல்ல, அசோக்குக்கு தான் ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சௌமியா பயந்து போய் வேகமா அசோக் பின்னாடி வந்து கட்டிப்பிடிக்கிறா. பட் அவனுக்கு எதுவுமே ஆகல, உடனே தேங்க் காட்னு சொல்லிட்டு அவன் அப்படியே இறுக்கமா கட்டிப்பிடிச்சுக்கிறா. ஹீரோக்கு எதுவும் ஆகலங்கவுமே சௌமியாக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. அப்புறம் அவளை கூட்டிட்டு போய் நிறைய ஹோட்டலுக்குலாம் போயிட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி போதையாய் கீழே விழுந்தரா வேணும்னு நடந்து முடிஞ்சது. அப்புறம் சந்தோஷமா இந்த சீனை முடிக்கிறாங்க. இப்படி இவங்க ஒன்னா இருக்க நேரம் பிரசன்ட்ல இருக்க ரைட்டர் ரம்யாக்கு ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. அங்க நடக்கிறது எல்லாமே இவளுக்கு இங்க தெரிஞ்சிட்டு இருக்குது. உடனே டக்குன்னு முழிக்கிறா. அவ அங்க நல்லபடியா குணமானா இந்த கேரக்டருக்கு சௌமியா கேரக்டருக்கு என்ன ஆகும்னு தெரியல, போக போக பாக்கலாம். அடுத்து நம்ம ஹீரோயின் டாக்டரை பாக்குறதுக்காக போறா. எப்படியாவது இவன் உண்மை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனாதான் இந்த கதையோட எண்டை வரும், அதனால எப்படியாவது அவனை போய் பார்த்து உண்மை ஒத்துக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயில பெர்மிஷன் வாங்கிட்டுலாம் உள்ளக்க போறா. இந்த ஸ்டோரி ரைட் பண்ணதே இவதான். சோ அதனால இவளுக்கு மட்டுமே தெரிஞ்ச, டாக்டருக்கு மட்டுமே தெரிஞ்ச இந்த பர்சனலான விஷயம் எல்லாத்தையுமே சொல்றா. இது கேட்டுட்டு உனக்கு செம்ம ஷாக் ஆகுது. இந்த ரகசியம் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு முழிக்கிறான். ஆனா அவன் ஆரம்பத்துல எந்த உண்மையுமே சொல்ற மாதிரி இல்ல. திமுரா நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கான். ஆனா ரம்யா பத்தியும் அவ மேல இவன் எவ்வளவு காதல் வச்சிருக்கான்னு எல்லா விஷயத்தையுமே சொல்லவும் ஒரு குழந்தை மாதிரி அழுக ஆரம்பிச்சிடறான். பிளீஸ் நான் எல்லா தப்புமே ஒத்துக்கிறேன், கடைசியா நான் ரம்யா மட்டும் பாக்கணும், என்ன அக்செப்ட் பண்ணுங்க, அவளை கூட்டிட்டு வாங்க, நான் அவகிட்ட பேசணும் அப்படின்னு ஒரு குழந்தை மாதிரி அழுக ஆரம்பிச்சிடறான். இதெல்லாம் பாத்துட்டு ரொம்பவே கஷ்டமாகுது. இதுவும்
ஒரு வகையான காதல் தானே. இதோட எபிசோட் 23 முடிக்கிறாங்க. வாங்க அப்படியே கடைசி எபிசோட் தி எண்ட் எபிசோட் 24 பாத்துடலாம். எபிசோட் 24 அசோக் என்ன பண்றான், அவனோட அண்ணாவோட சமாதிக்கு நம்ம ஹீரோயின கூட்டிட்டு வரான். என்னாலதானே உனக்கு இப்படி எல்லாம் கஷ்டம் நடந்துச்சு, நான் தானே இப்படி ஒரு முடிவு உனக்கு ரைட் பண்ணேன் அப்படின்னு ஃபீல் பண்றா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நடக்கிறது நடந்துதான் ஆகும் அப்படின்னு நம்ம அசோக் சொல்றான். அப்படி இந்த சீன் கொஞ்சம் கஷ்டமா போயிட்டு இருக்கு. அடுத்த சீன்ல ரகு தான் காட்டுறாங்க, ரகுவோட மேரேஜ் பத்தி ஹீரோ ஹீரோயின் சொல்றதுக்காக வந்திருக்காங்க. சோ ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்தையே அசோக்கோ சௌமியாவோ குரு கிட்ட சொல்றாங்க. ரெண்டு பேருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்படியே பேசிட்டு அவங்களோட அந்த இன்விடேஷன் லெட்டர் எல்லாம் குடுக்கறாங்க. அப்படியே வம்பளத்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாண்டுட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ரெண்டு பொண்ணுங்களும் பேசுறாங்க, அவங்க பின்னாடியே நம்ம போறது அவங்களுக்கு தெரியவே கூடாது, அப்படியே கெத்தா மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும், பசங்க பின்னாடி பொண்ணுங்க போகவே கூடாது, ஆனா நம்ம அவங்க மேல பாசமா தான் இருப்போம், பட் ஆனா வெளியே காட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சௌமியாக்கு இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா இந்த பொண்ணு. இத கேட்டுட்டு சரி சரி ஓகே ஓகே அப்படின்னு மண்டையாட்டிட்டு இருக்கா. அப்படியே இங்க எல்லாம் கியூட்டா பேசிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு சீக்கிரம் நம்ம இந்த உலகத்தை விட்டு போக போறோம்னு. ஆனா கடைசியா அவ என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன நோட்டு மாதிரி இருக்கு, அதுல உட்காந்து எழுதிட்டு இருக்கா. கடைசியா கார்த்திக்கிட்ட வந்து பேசலாம் அப்படின்னு ஆபீஸ்க்கு வருவா. இப்படி பேசிட்டு இருக்கப்ப ரம்யா கால் பண்றா. உடனே பாசமா போய் பேசிட்டு இருக்கான், போன்லயே ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் பாத்துட்டு சௌமியாக்கு ஆனந்த கண்ணீரை வருது. அப்பா எப்பவுமே சந்தோஷமா இருங்க அப்படின்னு சிரிக்கிறா. இவளை பாத்துட்டே கார்த்திக் என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல, சும்மா ஆபீஸ் எல்லாம் பாத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் காலேஜ்ல இவனை துரத்தி துரத்தி லவ் பண்ணது, ஒன் சைடா லவ் பண்ணிருப்பாள், அது எல்லாமே ஞாபகம் வருது. அப்படியே ஆனந்த கண்ணீர் தான் அப்படியே கண்ணெல்லாம் ரெட் ஆயிடுச்சு. ஒண்ணும் இல்ல சீனியர், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றா. சீனியரா, என்ன சீனியர்னு சொல்ற, திடீர்னு என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேக்குறான். இவ பண்றது எல்லாமே ஒரு மாதிரியாவே இருக்கு, என்னாச்சுமா உனக்கு அப்படின்னு கேக்குறான் கார்த்திக். இல்ல இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மழுப்பிட்டு இருக்கா. இப்ப திரும்பவும் ரம்யா கிட்ட இருந்து கால் வருது. காதல் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து அவன் கால் பண்ணி பேசிட்டேதான் இருக்கான். உடனே கார்த்திக் தனியா வைக்கப்பட்டுட்டு ஒரு நிமிஷம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பேச போயிடுறான். சரி ஓகே, இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க, அதை பக்கத்தானே நம்ம இங்க வந்தோம், சரி ஓகே அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் சொல்லிட்டு அப்படியே கார்த்திக பாத்துட்டே கதவை திறந்துட்டு வெளியே போயிடுறா. அதுக்கப்புறம் வெளியில வந்துட்டு அவ பாட்டுக்கு பித்து புடிச்ச மாதிரி நடந்தே போயிட்டு இருக்கா. இந்த உலகத்தையே சுத்தி சுத்தி பாத்துட்டு திருட்டு முழி முழிச்சுட்டே பாத்துட்டு இருக்கா. ஒரு பேப்பர்ல கடைசியா என்னென்னலாம் பண்ணணும், யார்கிட்ட போய் குட் பை சொல்லணும் அப்படின்லாம் எழுதிருப்பா. அது சோகமா பாத்துட்டே இருக்கா. அதுல எல்லா விஷயத்தையுமே ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டா, கடைசியா குட் பை சொல்ல வேண்டியது அசோக் தான். உடனே வேகமா அவனுக்கு கால் பண்ணிட்டு நாளை காலையில நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறா. உடனே அவனும் அப்கோர்ஸ் நான் அதுக்குதானே இருக்கேன், வா வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனு பதில் சொல்றான். அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. காலையில விடியுது ரெண்டு பேருமே வெளியில கிளம்பிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு பார்க் வந்துட்டு ரெண்டு பேருமே பேசாம அமைதியாவே இருக்காங்க. இப்ப நம்ம சௌமியா அசோக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறா. அதுல இவங்க ரெண்டு பேருமே ஹாப்பியா இருந்த மொமெண்ட்ஸ்ல போட்டோ எல்லாம் எடுத்திருப்பாங்க. அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே எழுதிட்டு அழகா கோட்ஸ் மாதிரி ரைட் பண்ணிட்டு அவனுக்கு ஒரு குட்டி பாக்கெட் டைரி மாதிரி கிஃப்ட் பண்றா. இதெல்லாம் பார்க்க ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு. ஃபியூச்சர்ல இதெல்லாம் எடுத்து பாக்கிறப்ப அவனுக்கு நல்ல ஞாபகம் வரும், நம்ம எவ்வளவு லவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதை பார்த்துட்டு ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருது, லவ் யூ ரம்யா அப்படின்னு சொல்றான். அவ அப்படியே சிரிக்கிறா. அப்படியே ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த சீன் ரொம்ப பார்க்க கஷ்டமா இருந்துச்சு, ஏன்னா அடுத்து என்ன நடக்கும்னு தெரியல. இது வேற எண்ட் எபிசோட், என்னடா கொண்டு வரீங்க, சீக்கிரம் கதையை முடிங்கடா அப்படின்னு இருக்க மாதிரி இருக்கும். அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. இந்த நேரம் பார்த்து இவளுக்கு பிரசன்ட்ல ரம்யா கண்ணு முழிப்பு வரத ஞாபகம் வருது. என்னடா இது கண்ணு முழிக்கிறா, ஐயோ போச்சு, இவளுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு பதட்டு பட ஆரம்பிச்சிருவோம். பிரசன்ட்ல ரம்யாக்கு பழைய நினைவுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி வருது. ஆனா அது எல்லாமே அசோக் கிட்ட சொல்லாம ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. இங்க டிராமா வரல காட்டுறாங்க, என்னாச்சு ஒரு மாதிரி இருக்க மயக்க வருதா அப்படின்னு கேக்குறான். இல்ல இல்ல எனக்கு தண்ணி வேணும், கொஞ்சம் தண்ணி வாங்கிட்டு வரியா, சில் வாட்டரா வேணும் அப்படின்னு சொல்றா. உடனே அவனும் சரி ஓகே நான் போயிட்டு வரேன்னு கிளம்புவான். கொஞ்ச தூரம் ஸ்டெப்பை எடுத்து வச்சோன்னு அவனுக்கு ஏதோ சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. இவனுக்கு நல்லாவே புரிஞ்சிருது, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ போக போறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுட்டே திரும்புறான். அவளுக்கு அங்க கொஞ்சம் கொஞ்சமா மயக்க வர மாதிரி இருக்கு. இதே நேரம் இங்க அசோக் ஹீரோயின் அப்படியே அழுதுட்டே பாத்துட்டு இதுக்கு மேல என்னால முடியாதுடி, நான் எல்லாத்தையுமே படிச்சுட்டேன், என்னை விட்டு நீ போக போறியா அப்படின்னு அழுதுட்டே கேக்குறான். இது கேட்டுட்டு சௌமியா தேம்பி தேம்பி அழுகிறா. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல காட்டுறாங்க. ரைட்டர் ரம்யா கண் முழிக்கிறா. இதே நேரம் இங்க டிராமா வேர்ல சௌமியா அப்படியே மறைஞ்சு போயிடுறா. பாவம், அவனால இது ஏத்துக்கவே முடியல. அவ உட்கார்ந்த இடத்தெல்லாம் தொட்டு பார்த்துட்டு அசோக் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கான். அடுத்த சீன்ல பிரசன்ட காட்டுறாங்க. ரைட்டர் ரம்யா உடம்பெல்லாம் சரியாகி திரும்ப அவளோட டிராமாவோட கிளைமேக்ஸ திரும்ப எழுத ஸ்டார்ட் பண்றா. டிராமா வேர்ல என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே எழுதுறா. மெயின் கேரக்டரா
கார்த்திக் தானே இருந்தான். இப்ப அசோக்கையும் மெயின் கேரக்டரா எழுதுறா, சௌமியாவையும் மெயின் கேரக்டரா எழுதுறா, கடைசியில அசோக்கும் சௌமியா சேர்ற மாதிரி முடிக்கிறா. இந்த ரைட்டர் ரம்யா என்ன பண்றா, ஹீரோயின நினைச்சு நினைச்சு அழுதுட்டே தனியா சிரிக்கிறா, அழுகிறா. அவ ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டா. அவளால அழுகைய கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஒரு பக்கம் அவ்வளோ வலி, ஒரு பக்கம் அவ்வளோ சந்தோஷம். அப்படி அதே பெயினோட ஃபுல் டிராமாவையும் எழுதி முடிக்கிறா. இவ என்னதான் அவ்வளோ ஹாப்பியா இருந்தாலும் அவளுக்கு மனசுக்குள்ள அசோக் ஞாபகம் தான் வந்துட்டே போயிட்டு இருக்கு. ஏன்னா இவளுக்கும் முதல் காதல் தான் அசோக். அதை நினைச்சு நினைச்சு என்னதான் டிராமாக்குள்ள போனாலும் அதெல்லாம் நடக்காது அப்படின்னு இவளுக்கு நல்லாவே புரியுது. அப்புறம் 2 மாசம் கழிச்சு காட்டுறாங்க, அவளோட டிராமாவை நல்லபடியா சேல் பண்றதுக்காக அவளோட ஆபீஸ்ல ஒரு சீனியர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கால் பண்ணி டிராமாவை நல்லபடியா முடிச்சிட்டேன், ஆபீஸ்க்கு சீக்கிரம் கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல உட்காந்து பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பேசி முடிச்சக்கப்புறம் அந்த புக்கை பாக்குறா, அவ ரைட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாம் பக்கத்துலயே இருக்கு. அவளுக்கு ரொம்ப அழுக வருது. 2 மாசம் ஆகியும் அந்த ரைட்டரால அசோக்க மறக்கவே முடியல. ஏன்னா மறக்க வேண்டிய காதல அது. எவ்வளவு அழகான காதல், சரியான சரக்கு அடிச்சுட்டு அவ பாட்டுக்கு கத்தி கத்தி அழுதுட்டு இருக்கா. அப்போ டிரைவர் சீட்ல ஒரு ஹார்ன் இருக்குல்ல, அதை அடிச்சு டப்பு டப்புன்னு அடிச்சுட்டு, ஏன் என்ன விட்டு போன, நான் ஏன் இப்படி நடக்கணும், எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கா. இப்ப அவ அடிக்கிறப்ப அந்த ஹார்ன் சவுண்ட் வெளியில கேட்டு ஒரு போலீஸ் வந்து வராங்க. போலீஸ் வண்டி வருது, வெளியில இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி வச்சு தட்டிட்டு இருக்காங்க. பாவம் மாட்டிக்கு போற போல. அவளும் போதையில கார்ல இருந்து வெளியில இறங்கி வரா. ப்ரூஃப் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் கேக்குறாங்க. இவளும் ப்ரூஃப் எல்லாம் காட்டிட்டு, பாத்துட்டீங்களா போலீஸ்கார், நான் போலாமா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போதையில உளறிட்டே இருக்கா. இப்ப மெதுவா போலீஸ் முகத்தை பாத்துட்டு இப்படி வாங்க போறா. அவளுக்கு மட்டும் இல்ல, நமக்குமே தான் செம்ம ஷாக் ஆகுது. அவளுக்கு ஆனந்த கண்ணீரே வருது. கண்டிப்பா நிறைய பேர் ஜீனியஸ் இருப்பீங்க, இப்ப கண்டுபிடிச்சிருவீங்க இல்ல என்ன ட்விஸ்ட் இருக்குன்னு. இங்க நிக்கிற போலீஸ் வேற யாருமே இல்ல, டிராமா வேர்ல பார்த்த அசோக் தான். யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒருத்தங்களை ரொம்ப சின்சரா லவ் பண்றோம், ஆனா அவங்கள நான் நேர பார்த்ததே இல்ல, ஆனா நம்ம லைஃப்லயே அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். யோசிச்சு பாருங்க. எனக்கு இந்த சீன் பாக்குறப்ப தேம்பி தேம்பி அழுக வந்துச்சு. நானுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்போ இதை நான் எதிர்பார்க்கவே இல்ல, அசோக் இந்த வேர்ல்டுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அசோக் மாதிரியே இதே வேர்ல்ட்ல ஒரிஜினல் வேர்ல்ட்ல பிரசன்ட்ல ஒரு பையன் இருக்கான். அதை பார்த்தோன்னு இவளுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. தேம்பி தேம்பி அழுகிறா. தமிழ் மூவில காதல்னு ஒரு மூவி இருக்கும். சோ 2K கிட்ஸ்க்கு அது தெரியுமான்னு தெரியல, பட் 90s நல்லாவே தெரியும். அந்த காதல்ல கடைசி சீன்ல பரத பைத்தியக்காரனா பார்த்ததுக்கு அப்புறம் அவ தேம்பி தேம்பி அழுவா தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனை அசோக பார்த்ததுமே தேம்பி தேம்பி அழுகிறா இந்த ரைட்டர் ரம்யா. ஐயோன்னு அப்படி கத்தி கத்தி செம்மையா அழுதுட்டு இருக்கான். அந்த சீனை பாக்குறப்பல எனக்கு அப்படியே புல்லரிச்சிச்சு, ஒரு விதமான ஃபீல் வந்துச்சு. என்னமோ நானே என்னோட காதலனை நேரா பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அவளால இந்த விஷயத்த நம்பவே முடியல. இந்த பொண்ணைய டிஃபரெண்டா பிஹேவ் பண்றா அப்படின்னு அந்த போலீஸ் அதான் நம்ம ஹீரோ அசோக் அப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். அவன் ஃபேஸ பாருங்களேன், இன்னசென்டான ஃபேஸ். இந்த இன்னசென்டான ஃபேஸ்ல தான் நம்ம சௌமியா அதாவது இந்த ரைட்டர் லவ் பண்ண ஆரம்பிச்சா. சோ அதே முகம் இங்க இருக்கிறத பார்த்ததும் அவ அந்த டிராமா வேர்ல அவ முகத்தை தொட்டு பார்த்து ரசிச்சிருப்பா தெரியுமா, அந்த சீன் எல்லாமே ஞாபகத்து வருது. அவன் கூட ஹாப்பியா இருந்தது, லவ் பண்ணது, இவ இவள எவ்வளவு லவ் பண்ணது, அது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. இவ இப்படி அழுகிறத பார்த்துட்டு போலீஸ் அதான் அசோக்கு, ஐயோ என்னமாச்சு பாப்பா ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதட்டப்பட்டு கேக்குறான். பாப்பாவா இப்ப ரம்யா பாட்டுக்கு போலீஸ் வண்டி அவனோட வண்டியில ஏறி உட்காந்துட்டு, வா வா போலாம், என்ன கூட்டிட்டு போ, எங்கேயாவது கூட்டிட்டு போயிடு, நான் உன் கூடவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போதையில ரம்யா அவனோட பைக்ல ஏறி உட்காந்துட்டு கத்திக்கிட்டே இருக்கா. இத பாத்துட்டு இந்தாமா பொண்ணே, இது போலீஸ் வண்டிமா, என்னமா போதை ஓவராச்சா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கு எல்லாம் இங்க எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது, கீழே இறங்குமா அப்படின்னு சொல்லிட்டு அசோக் என்ன பண்றான், அவன் கியூட்டா பேசிட்டு இருக்கான். இப்படி எங்க கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. இதோட ஹோ மை டிராமா லவர் இந்த டிராமாவோட கடைசி எபிசோட் முடியுது. அப்படி இவங்களோட லவ் ஸ்டோரியும் காட்டியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த டிராமா முடியுது. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி எனக்காக நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இந்த டிராமா ரொம்ப வியூஸ் போல, ஆனாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா, எனக்கு திருப்தியா இருக்கணும். கண்டிப்பா நம்ம சொல்றப்ப கேக்குற ஒரு 10 பேரா இருந்தாலும் அவங்களுக்கு திருப்தியா என்ஜாய் பண்ணி கேட்டாலே போதும். சோ ரொம்ப ரீச் ஆலாம் ஆக எனக்கு தேவையே இல்ல. சோ எனக்கு ஹாப்பியா இருக்கு, சோ உங்களுக்கும் ஹாப்பியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.